கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஆணவ படுகொலை தொடர்பாக இளைஞரின் தந்தை மீது மூன்று பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அரிபுத்திரன் இணைந்திருக்கிறார். அரிபுத்திரன், சம்பந்தப்பட்ட நபர் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க, கூடுதல் விவரம் என்ன? ஆனந்தி, ஊத்தங்கரை அடுத்த அனுபதி கிராமத்தைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் காலை தனது மகனை கொலை செய்த வழக்கில் அவர் மீது எஸ்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஒரு பிரிவு என்றும், அவரது மகன் மற்றும் அவரது தாயை கொன்ற கொலை வழக்கு மற்றொரு பிரிவு என்றும், அவளது மருமகளை கொலை செய்யும் நோக்கோடு கூர்மையான ஆயுதங்களோடு கொண்டு தாக்கியதல் என கொலை முயற்சி வழக்கு என மூன்று பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக ஊத்தங்கரை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் அமல அட்வின் அவர்கள் இரு தனிப்படை அமைத்து, ஒன்று காவல் ஆய்வாளர் பார்த்திபன் தலைமையிலும் மற்றொன்று காவல் உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையிலும் இரு குழுக்களை அமைத்து தலைமறைவாக உள்ள தண்டபாணியை தேடும் பணியில் தீவிரப்படுத்தியுள்ளன. மேலும் இந்த கொலை சம்பவம் இந்த கிராம பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, அரிபுத்திரன், இப்ப இந்த வழக்கு தொடர்பா வேறு யார்கிட்ட எல்லாம் விசாரணை செஞ்சிருக்கிறாங்க இதுவரைக்கும்? இந்த வழக்கு சம்பந்தமாக அவர்கள் உறவினர் மற்றும் அந்த கிராம பகுதியில் அருகே வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் விசுவிடம் விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணம் உள்ளது. மேலும் படுகாயமடைந்த அனுஷியா அவர்கள் கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சையாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் உறவினர்கள் தற்பொழுதுதான் அவரிடம் வந்திருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. மேற்கொண்டு தகவல்கள் இனிவரும் செய்திகள் வெளியிடும். ஆனந்த், சம்பந்தப்பட்டுள்ள நபரை பிடிப்பதற்காக தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப எந்த பகுதியிலிருந்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க? ஏற்கனவே அவர் தலைமறைவாக இருக்கிறார் தண்டபாணி, அவர் எந்த பகுதியில் இருக்கிறாருன்னு ஏதாவது ஒரு குழு கிடைச்சிருக்கா காவல்துறையினருக்கு? போதுமான சரியான குழுக்கள் கிடைக்காமல்தான் தற்பொழுது போலீசாரே தவித்து வருகின்றன. மேற்கொண்டு இன்று மாலைக்குள் அவரை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்வதாக காவல்துறை தெரிவித்துள்ளன. விவரங்களுக்கு நன்றி அரிபுத்திரன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஆணவ படுகொலை தொடர்பாக இளைஞரின் தந்தை மீது மூன்று பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். வன்கொடுமை தடுப்பு